ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லம் இனிய இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகாப்பொடியோட ரெசிபிங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். இட்லி மிளகாப்பொடி, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் உளுத்த பருப்பு, அரை கப் கடலை பருப்பு, காஞ்ச மிளகா, நான் குண்டு மிளகா எடுத்திருக்கேன். இது ஒரு நான் 50 கிராம் போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல், தேவைன்றவங்க யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடலாம். வாசனைக்காக தான் நான் எடுத்திருக்கேன். வாணலியில் நான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டேன். போட்டுட்டு இதில் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுப்போம். எள்ளியும் இதில் நான் சேர்த்து போட்டுட்டேன். தனியாக வறுக்கணும்னு நினைக்கிறவங்க வறுக்கலாம், ஆனால் நான் குவான்டிட்டி கம்மி தான் அப்படின்றனால எள்ளியும் இதிலேயே போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா எல்லாமே பருப்புங்க பொன்னிறமாக வறுந்திருக்கு, மிளகாவும் நல்லா வறுந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைக்கலாம். இதை மிக்சி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா ஆறியும் ஆறிடுச்சு. வறுத்து எடுத்த உடனே அரைக்க வேண்டாம், கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா அரைக்கணும். இப்போது உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் எனக்கு இவ்வளோ உப்பு தேவைப்படும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்க்குறேன், காரல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது சர்க்கரை சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டாச்சு, அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம. இப்போ மிளகாய் பொடியை மிக்சியிலேருந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது எப்போவுமே இட்லி தோசைக்கு சட்னியே வேணுன்றது இல்லாமல் எப்போவாவது இந்த மாதிரி மிளகாய் பொடியும் எடுத்து யூஸ் பண்ணலாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.